வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நம்முடன் இருக்கும் பொழுது யாருடைய அருமையும் நமக்கு தெரிவதில்லை. அதே போல நம் தாய் தந்தையர் நம்முடன் இருந்து நமக்கு எல்லா விஷயங்களையும் செய்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ளாத நாம் அவர் இல்லாத பொழுது ஏனோ நிறைவேக வருத்தப்பட்டு இருப்போம். இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதுதான் அனைவருக்கும் நல்லது. இப்படி உங்களால் செய்ய முடியாத நேரத்தில் உங்களுடன் இருந்த உங்களுடைய பெற்றோர்கள் செய்ய முடியும் பொழுது உங்களுடன் இல்லாமல் போய்விட்டார்கள் என்றால் நீங்கள் கவலையுடன் இருப்பீர்கள். இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது இந்த வருத்தத்தில் இருந்து முழுமையாக விடுபட முடியும் என்கிறது ஆன்மீகம். அப்படியான ஒரு ஆன்மீக தகவலை தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். பித்ருக்கடன் என்பது முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையும் கூட. பெற்றோர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோர்கள், இரத்த வழி உறவினர்கள் அனைவருமே முன்னோர்கள் தான். இவர்களுக்கு உரிய கடமையை நாம் இறந்த பின்பு செய்யாவிட்டால் பித்ரு தோஷம் ஏற்படும். இதனால் நமக்கு பித்ருக்கடன் உண்டாகும். அதனால் பித்ருக்கடன்கள் அகல பசுவை தானம் செய்ய வேண்டும், அல்லது பசுக்களுக்கு தேவையான விஷயங்களை தானம் செய்ய வேண்டும் என்பது நியதி. அமாவாசை திதி தர்ப்பணம் செய்யும் பொழுது மகாலயம் போன்ற நாட்களில் எல்லாம் பசுக்களுக்கு அகத்திக்கீரை போன்றவற்றை தானம் செய்வதை பார்த்திருப்போம். பசுக்களுக்கு செய்யும் தானமானது பித்ருக்கடனை போக்கும் என்பது ஐதீகம். அதே போல நீண்ட நாட்கள் பெற்றவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை என்ற வருத்தத்துடன் இருப்பவர்கள் பசுவை தானம் செய்ய வேண்டும். பால் கொடுக்கும் பசுவை கன்றுடன் சேர்த்து வாங்கி கொடுக்க முடிந்தால் நீங்கள் கோவிலுக்கு இவைகளை தானம் செய்யலாம். கோவிலுக்கு பசுக்களை தானம் செய்ய முடியாதவர்கள் பசு வளர்ப்பவர்கள் அல்லது பால் கறந்து கொடுப்பவர்கள் போன்றவர்களுக்கு இந்த தானத்தை கொடுக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் பித்ருக்கடன் முழுமையாக ஆளும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கிவிடும். பித்ருதோஷம் பித்ருக்கடன் இருப்பவர்களுக்கு வாழ்வில் தொடர்ந்து தோல்விகள் ஏற்படுவதற்கு நிறைவே வாய்ப்புகளும் உண்டு. இவர்கள் என்னதான் முதலீடு முயற்சி போன்றவற்றை செய்தாலும் தொடர் தோல்விகள் ஏற்படும். இப்படி வாழ்க்கையை தொடர்ந்து சறுக்கிக் கொண்டே இருப்பவர்கள், கவலையுடன் இருப்பவர்கள், பெற்றோர்களுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை என்ற ஏக்கம் இருக்கொண்டிருப்பவர்கள், அமாவாசை தோறும் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள், பசுக்களுக்கு இதுபோல் அகத்திக்கீரை தானம் செய்வதும் பச்சரிசி தானம் செய்வது வாழைப்பழம் கொடுப்பது போன்றவற்றை செய்யலாம். அடுத்தபடியாக பசுவை வாங்கி தானம் செய்வதாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் உங்களால் முடிந்தால் பசுவை விலை கொடுத்து வாங்கி அதை தானமாக கோவிலுக்கோ அல்லது மாடுகள் வளர்ப்பிடம் தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள். இவ்வளவு காசு செலவு செய்ய முடியாது என்பவர்கள் வேறு ஒரு பரிகாரத்தை செய்யலாம். பசுக்கள் வளர்ப்பவர்களுக்கு மாதம் மாதம் பசுகளுக்குரிய தீவனத்தை தானமாக வாங்கி கொடுக்கலாம். இதுபோல பசுக்களுக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் பித்ருக்கடனை அகற்றும். பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பசுகளுக்கு செய்வதன் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ளவும் முடியும். இருக்கும் பொழுதே பெற்றவர்களை செய்ய முடியாதவர்கள் இல்லாத பொழுது இந்த தானத்தையாவது செய்து நீங்கள் பயனடைங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.